அனைவருக்கும் அன்பு வணக்கம். விழிப்புணர்வு என்பது நமக்கு தெரிந்துதான் அனைத்து விஷயங்களும் நடக்கும், அதை தான் விழிப்புணர்வு என்று சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு குடிகாரர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க செய்கிற செய்கைகள்லாம் அவங்களுக்கு தெரியாமலே அது நடக்கும். அந்த போதை, அந்த மயக்கம் தெளிந்த உடனே மற்றவங்க சொல்லி நம்ம அப்படி பண்ணோமா அப்படின்னு புரிஞ்சுக்கிடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க, அதாவது அந்த மனமற்ற நிலை, மனத்தை கடந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செய்கிறது வந்து என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியாது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படின்ற கட்சியில் வந்து இப்போ இந்த குடிகாரங்கள் பண்ணுறதும் இந்த மனத்தை கடந்து பண்ணுறதுக்கும் ரெண்டுக்குள்ள வந்து வித்தியாசம் என்ன? ரெண்டுமே விழிப்புணர்வு இல்லாத நிலையில் நடப்பதா? இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இரண்டிற்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் உள்ளது. ஒரு குடிகாரர் போதையில் சில செயல்களை செய்கிறார். அவருக்கு அப்போது தான் என்ன செய்கிறோம் என்பதை தெரிவதில்லை. அதேபோல் ஒரு மனமற்ற நிலையில் வாழும் ஒரு யோகிக்கு, ஒரு ஞானிக்கு தான் என்ன செய்கிறோம் என்ற உணர்வும் இருப்பதில்லை. ஆனால் இவை இரண்டும் மேம்போக்காக பார்த்தால் ஒரே போல இருப்பது போல தோன்றினாலும் இரண்டிற்கும் அடிப்படையான விஷயம் ஒன்று உள்ளது. காரணம், ஒரு குடிகாரருடைய மனமானது தற்காலிகமாக செயல்படாமல் இருக்கிறது. ஆனால் ஒரு மனமற்ற நிலையில் வாழும் யோகிக்கோ அது நிரந்தரமாக செயல்படாமல் இருக்கிறது. இதை ஒரு உதாரணம் மூலம் நான் உங்களுக்கு விளக்குகிறேன். உதாரணமாக, உங்களுடைய மொபைலில் நீங்கள் ஒரு வீடியோவை எடுக்க வேண்டும் என்றால் அதில் அந்த வீடியோ படக்காட்சியானது பதிவாவதற்கு தேவையான மெமரி, நினைவகம் தேவைப்படும். அப்படி ஒருவேளை அந்த மெமரி உங்களது மொபைலில் இல்லாமல் போனால் இந்த கேமராவானது இயங்கும். உங்களது ஸ்க்ரீனின் வழியே நீங்கள் அந்த காட்சிகளை காண முடியும், ஆனால் உள்ளே எதுவும் பதிவாகாது. இதை போன்றது தான். ஒரு குழந்தைக்கு, நாம் குழந்தையாக இருந்தபோது சில நினைவுகள் நமக்கு ஞாபகம் இருக்காதது காரணம் என்னவென்றால், நாம் அடிப்படையாக நமக்கு குறைந்தபட்ச நினைவு திறன் தேவைப்படுகிறது. ஆனால் ஒரு குழந்தையாக இருக்கும்போது நமக்கு குறைந்தபட்ச நினைவு திறன் இருப்பதில்லை. அதாவது நாம் செய்யும் அனைத்தும் எங்கேயும் பதிவாவதில்லை, பதிவாகும் அளவுக்கு அந்த நினைவு திறன் வளர்வதில்லை. ஆனால் நாம் வளர வளர அந்த நினைவு திறனானது, பதிவாகும் தன்மையின் அளவானது, அந்த பதிவாகும் இடத்தின் அகலமானது, ஆழமானது அதிகமாகிக் கொண்டே போகிறது. இதனால்தான் நாம் செய்யும் செயல்கள் நமக்கு நினைவு இருக்கின்றன. ஒருவேளை நாம் செய்யும் செயல்கள் அங்கே பதிவாகாவிட்டால், நீங்கள் செயல்கள் செய்வீர்கள் ஆனால் அங்கே பதிவாகாது. அப்போது நீங்கள் அதை செய்ததாக உங்களுக்கு தோன்றாது, மற்றவர்கள் சொல்லித்தான் உங்களுக்கு தெரியும். ஒரு குடிகாரருக்கும் அதுதான் நடக்கிறது. அவர் போதையில் சில செயல்களை செய்கிறார். அப்போது அந்த செயல்கள் அவருடைய மூளையில் பதிவாவதில்லை, அவர் செய்யும் செயல்கள். ஏனென்றால் அது மயக்கத்தில், உறக்கத்தில் இருக்கிறது. அங்கே அது இல்லை, செயல்படவில்லை. எனவே மற்றவர்களுக்கு அது செயல்படுகிறது. மற்றவர்கள் அதை நினைவில் பதித்துக் கொள்கிறார்கள். எனவே அவன் தெளிவடைந்ததும் இவர்கள் அவனுக்கு அதை சொல்கிறார்கள், நீ இதை போலெல்லாம் செய்தாய் என்று சொல்கிறார்கள். ஆனால் மற்றவர்களுக்கு இருக்கும் அந்த நினைவில் பதியும் விஷயமானது இவனுக்கு போதையில் இருந்தபோது செயல்படவில்லை. எனவே அதனால் அவனால் அந்த விஷயத்தை நினைவு வைத்து கொள்ள முடியவில்லை. மனம் என்பது இப்படித்தான் இயங்குகிறது. நாம் செய்யும் செயல்கள், பார்க்கும் விஷயங்கள், படிக்கும் விஷயங்கள், கேட்கும் விஷயங்கள் அனைத்தும் உள்ளே பதிவாகி கொண்டே இருக்கின்றன. அதை தொடர்ந்து தான் நாம் செயல்களை புரிகிறோம். அந்த பதிவானது செயல்படாவிட்டால், பதிவாகுவது நின்றுவிட்டால் மனம் என்பது இயங்காமல் போய்விடுகிறது. எனவே ஒரு ஞானியும் செயல்களை செய்கிறார், ஆனால் அவருடைய அந்த நினைவு திறனானது முற்றிலும் அழிந்துவிட்டது. அடிப்படையான சில விஷயங்களை தவிர, உறங்குவது, உண்பது, பேசுவது போன்ற அடிப்படையான விஷயங்கள் தவிர பெரும்பாலான விஷயங்கள் மறந்து போய்விடும். எனவே அவர்
செயல்களை செய்வார், ஆனால் அது அவருக்கு தெரியாது. எனவே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நீங்கள் ஒரு செயல்களை செய்கிறீர்கள் என்றால் அது உங்களது மனதில் பதிவாக வேண்டும். அப்போதுதான் நீங்கள் அந்த செயலை செய்ததாக எண்ணுவீர்கள் அல்லது நீங்கள் நம்புவீர்கள், உங்களுக்கு தெரியும். ஒருவேளை உங்களது மனதில் அது பதிவாகாவிட்டால், நீங்கள் செயல்களை செய்தாலும் அது நீங்கள் செய்யாததை போல இருக்கும், மற்றவர்கள் சொன்னால்தான் உங்களுக்கு தெரியும். எனவே மனமானது இரண்டு நிலைகளில் செயலிழந்து தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை பதிவு செய்யாமல் விட்டுவிடுகிறது. அந்த இரண்டு நிலைகளில் ஒன்று மயக்கம் என்ற போதையான நிலை. அந்த நிலையில் மனமானது தன்னை சுற்றி நடப்பதை பதிவு செய்யாமல் ஸ்தம்பித்து விடுகிறது. எனவே அந்த போதை இருக்கும் வரை நம்மை சுற்றி நமக்கு என்ன நடந்தது என்பது நம்முடைய நினைவுக்கு வருவதில்லை. ஆனால் நம்மை சுற்றி அந்த நிகழ்வுகள் எல்லாமே நடந்திருக்கும். ஆனால் நம்முடைய நினைவுக்கு அது வராததற்கு காரணம் நமக்குள் அது பதிவு செய்யப்படுவதில்லை, ஒன்று. மற்றொன்று விழிப்புணர்வின் உச்ச நிலையில் இதே போலத்தான் நிகழ்கிறது. விழிப்புணர்வின் உச்ச நிலையில் நொடிக்கு நொடி, கணத்துக்கு கணம் அந்த விழிப்புணர்வானது உயிர்த்திருக்கும் நிலையில் மனமானது அங்கே விஷயங்களை பதிவு செய்வதில்லை. அது அந்த மனமானது அங்கே விஷயங்களை பதிவு செய்ய தேவையில்லாமல் போகிறது. காரணம், நீங்கள் விழிப்பில் இந்த கணத்தில் இருக்கும்போது, உண்மையோடு பொருந்தி இருக்கும்போது, யதார்த்த வாழ்வில் நிஜத்தோடு பொருந்தி இருக்கும்போது மனம் அங்கே வேலை செய்வதற்கு ஒன்றுமில்லை. கற்பனை செய்வது அல்லது சிந்திப்பது தான் மனதினுடைய வேலையாக இருக்கிறது. எனவே சிந்திப்பதற்கு எந்த வேலையும் இல்லாத போது மனமானது ஸ்தம்பித்து விடுகிறது. உதாரணமாக, நீங்கள் சாலையில் செல்கிறீர்கள். சாலையில் நீங்கள் நடந்து செல்லும்போது எதிரே திடீரென ஒரு வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து உங்களை நோக்கி வருமானால், நீங்கள் அடுத்த வினாடியே அந்த இடத்தை விட்டு ஓடத் தொடங்குகிறீர்கள். ஆனால் நீங்கள் அந்த நேரத்தில் எதையும் சிந்திப்பதில்லை. எங்கே ஓடுவது, எந்த பக்கம் ஓடுவது என்றெல்லாம் ஆராய்ந்து கொண்டிருப்பதில்லை. நீங்கள் உடனடியாக எங்காவது ஓடி விடுகிறீர்கள். அந்த நிலையில் தான் ஞானிகள் வாழ்கிறார்கள். அந்த கணத்தில், அந்த நேரத்தில் என்ன தங்கள் முன் இருக்கும் செயல்கள் என்னவோ, அவர்கள் அதை போல, நீங்கள் திடீரென ஓடுவதைப் போல, எந்த சிந்தனையும் செய்யாமல் அந்த காரியத்தை செய்வதைப் போல அவர்கள் செயல்களை செய்கிறார்கள். எனவே மனதிற்கு அங்கே எந்த வேலையும் இருப்பதில்லை. மனம் அவர்களுடைய செயலுக்கு இடையூறாக வருவதில்லை. மனம் இடையூறாக இல்லாமல் இருப்பதால் அவர்கள் காரியங்களை செய்தாலும் எதுவும் அவர்களுக்குள் சம்ஸ்காரங்களாக, கர்மாக்களாக, வினைகளாக, பதிவுகளாக பதிவாவதில்லை. எனவே இதுதான் ஒரு குடிகாரருக்கும் விழிப்புணர்வின் உச்சத்தில் வாழும் யோகிக்கும் உள்ள வேறுபாடு. ஒன்று மயக்க நிலை, மற்றொன்று விழிப்புணர்வின் உச்ச நிலை. மயக்கத்தில் மனமானது ஸ்தம்பித்து விடுகிறது. விழிப்புணர்வின் உச்ச நிலையில் மனமானது இயங்காமல் நிற்கிறது. எனவே இரண்டுமே ஒரே நிலைதான். ஆனால் ஒன்று பாதாளத்தில், பள்ளத்தில் இருப்பது, மற்றொன்று சிகரத்தில் இருப்பது. ஒன்று தற்காலிகமானது, மற்றொன்று நிரந்தரமானது. ஒன்று தற்காலிகமான இன்பம், மற்றொன்று பேரின்பம். இது இரண்டும் தான் இவைகளுக்கு உண்டான வித்தியாசங்கள். மற்றொன்று, போதைக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவையாக இருக்கிறது. எதையாவது நீங்கள் எடுத்துக்கொண்டு உட்கொண்டு தான் அந்த போதையை அடைய வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் விழிப்புணர்வின் உச்சத்தில் நீங்கள் அனைத்தையும் விட வேண்டியதாக இருக்கிறது. இது இரண்டும் தான் இந்த விஷயத்தை தனித்துவம் உள்ளதாக காட்டுகிறது. இந்த விழிப்புணர்வின் உச்சம் என்பதை மிகவும் விசேஷமானதாக, தனித்துவமானதாக, பிரத்யேகமானதாக காட்டுவதற்கு இதுதான் காரணம். உதாரணமாக, நீங்கள் போதையை எடுத்துக்கொண்டால் அந்த போதை தெளித்தவுடன் மீண்டும் நீங்கள் மனதின் இயல்பு நிலைக்கு வந்து விடுகிறீர்கள். மீண்டும் உங்களது துன்பம் உங்களை சூழ்ந்து கொள்கிறது. ஆனால் விழிப்புணர்வின் உச்ச நிலையில் நீங்கள் அனைத்தையும் கைவிடுவதால் தான் அந்த விழிப்புணர்வின் உச்சம் ஏற்படுகிறது. எனவே அது ஒருபோதும் குறைவதில்லை, மறைவதில்லை, மங்குவதில்லை. அது தொடர்ந்து நீடித்து நீடித்து பேரின்பமாக இருக்கிறது. தொடர்ந்து வரும் இன்பமாக
இருப்பதால் அதற்கு, ஏனென்றால் அதற்கு எந்த காரணமும் இல்லை, எந்த காரணியும் இல்லை அது தோன்றுவதற்கு. அனைத்து விஷயங்களும் கைவிடப்படும் நிலையில் அது தோன்றுவதால், எதையும் அது சார்ந்திராமல் இருப்பதால் அது தனித்துவமாக இருக்கிறது. எனவே போதைக்கு ஒரு காரணி, ஒரு காரணம், ஒரு பொருள் தேவை. அந்த பொருளானது இல்லாவிட்டால் அந்த போதையானது தெளிந்துவிடும், மீண்டும் நீங்கள் இயல்பு நிலைக்கு வந்து விடுவீர்கள். ஆனால் விழிப்புணர்வானது எதையும் செய்து அடையப்படுவதில்லை, அனைத்தையும் கைவிடப்பட்ட நிலை உருவாவது அது. எனவே ஒரு முறை நீங்கள் விழிப்புணர்வை அடைந்து விட்டால் அது பிறகு உங்களை விட்டு விலகுவதே இல்லை, உங்களை அது முற்றிலும் ஆட்கொண்டு விடுகிறது. ஆனால் போதையானது அப்படியல்ல. உங்களுக்கு நீங்கள் உட்கொண்டிருக்கும் விஷயத்தின் வீரியம் குறைந்தவுடன் நீங்கள் மறுபடியும் பழைய நிலைக்கு திரும்புகிறீர்கள். ஆனால் விழிப்புணர்வு அடைந்த ஒரு மனிதன் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புவதே இல்லை. இதுதான் இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு. இது போன்ற ஆன்மீகம் மற்றும் வாழ்வியல் சார்ந்த கருத்துக்களை தொடர்ந்து அறிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். மேலும் உங்களது மேலான கருத்துக்களை 9566293484 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பவும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.